வெல்கம் டு முக்தார் கிச்சன். இன்னைக்கு முக்தார் கிச்சன் டுடே ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஸ்பெஷல் என்னன்னு வாங்க பார்க்கலாம். சுட சுட ஒயிட் ரைஸ் கொதிக்க கொதிக்க மதியானத்துக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஆவி பறக்க இருக்கு, இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து இன்னைக்கு குழம்பு எதுவும் வைக்கல, சிம்பிளா பீர்க்கங்காய் உருளைக்கிழங்கு போட்ட கடைகள். இது ரொம்ப ஈஸி, ஒண்ணுமே இல்லை. பீர்க்கங்காயை கட் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு அதையும் கட் பண்ணிக்கிறோம். ப்ரெஷர் ஃபேன்ல இந்த பீர்க்கங்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணதை வாஷ் பண்ணி போட்டு அதில் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாயோ இல்லை வரமிளகாயோ ஏதோ ஒன்று நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தாதவங்க வரமிளகாய் சேர்த்திக்கலாம். அதுலேயே வெங்காயம், அதுக்கப்புறம் புளி கொஞ்சம், தக்காளி எல்லாம் சேர்த்தி தண்ணி கொஞ்சம் மூழ்கிற அளவு ஊற்றி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு, அதுக்கப்புறம் விசில் வந்து சீக்கிரம் விசில் வரவங்க வந்து ஒரு மூணு விசில் விடுங்க, லேட்டாக விசில் வரவங்க ரெண்டு விட்டால் போதும். அதுக்கப்புறம் விசில் வந்து முடித்ததும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி ஒரு கடாயில் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் போட்டு வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த வேக வச்ச பீர்க்கங்காய் உருளைக்கிழங்கு தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் இந்த மசாலையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோரில் ஒன்றுக்கு ரெண்டு அரைக்கலாம். அப்படி மிக்ஸி ஜாரில் போட விருப்பம் இல்லாதவங்க பருப்பு மத்திருந்தா அதில் கூட கரைஞ்சிக்கலாம். நம்ம அப்படி கரைஞ்சோம்னா நமக்கு வந்து பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆயிரும். அந்த வேக வைக்கிறதுலாம் கொஞ்சம் புளி போட்டுக்கலாம், புளிப்பு வேணுங்கிறவங்க புளி சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே கொதிக்கிற சாதத்தில் அப்படியே ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், செமையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் கடையெல்லாம் செஞ்சோம்னா நல்லா இருக்கும். அடுத்து வந்து இது பச்சை புளி, இது ரொம்ப வித்தியாசமானது, நல்லா இருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட. இது ஒன்றுமே இல்லை, ரெண்டு வரமிளகாய் வந்து அதுக்குள்ள சுட்டு எடுத்து காரத்துக்கு எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து புளியை ஊற வச்சு கெட்டியாக கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதுலேயும் உப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நமக்கு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் வேணும்னா, சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த சுட்ட வரமிளகாய் அதையும் நல்லா அப்படியே பிசைஞ்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் தக்காளியும் பிசைஞ்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் உப்பு போட்டு, அதுக்கப்புறம் இந்த மல்லி இலையும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். சாப்பிட முடியாதவங்க கூட நல்லா சாப்பிடுவீங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஒரே குழம்பு குழம்புன்னு வைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சட்டுன்னு இதுக்கு பாருங்கள், எந்த வேலையும் இல்லை, தேங்காய் சேர்த்தலை எதுவுமே சேர்த்தலை, சட்டுன்னு இது ஒரு குழம்பு மாதிரியே ரெடி பண்ணியாச்சு. இது பச்சை புளி, இதுவும் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு சைடிஷ் வந்து இந்த பீர்க்கங்காய் கடையிலுக்கும் அதுக்கப்புறம் இந்த பச்சை புளிக்கும் சைடிஷ் வந்து கருவாடு ஃப்ரை. இன்றைக்கி பொரியல் எதுவும் செய்யலை, அதனால் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த மாதிரி கருவாடு ஃப்ரை பண்ணியாச்சு. இது ஒன்றுமே இல்லை, நல்லா கருவாடை வாஷ் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் உப்பு வந்து இதில் வந்து லைட்டாக பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் லைட்டாக உப்பு மட்டும் போட்டேன். அதை நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு இது ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நமக்கு கருவாடு ஃப்ரை ரெடி ஆயிரும். இது தொட்டுக்க சைடிஷ்க்கு சூப்பராக மேட்ச் ஆகும், நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். அடுத்து ரசமும் இருக்கு, ரசத்தை ஊற்றியும் கூட இந்த கருவாடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சைடிஷ்க்கு, நல்லா அருமையாக செமையாக மேட்ச் ஆகும், பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னடா நமக்கு ரசம் இருந்தாலும் ஃபைனலாக தயிர் இருந்தால் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதனால தயிரும் இருக்கு. ஃபைனலாக தயிர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை புளியையும் கூட சைடிஷ்க்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இல்லாட்டி பீர்க்கங்காய் கூட வச்சு சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்கும், செமையாக சூப்பராக மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் என்னதான் நமக்கு கருவாட்டு ஃப்ரை எல்லாமே இருந்தாலும் சைடிஷ்க்கு அப்பளம் தான் எல்லாத்துக்கும் செமையாக மேட்ச் ஆகும். சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே இந்த ஒரு அப்பளம் இருந்தாவே போதும், செமையாக பர்ஃபெக்டாக வேற லெவலில் மேட்ச் ஆகும். யார் யாருக்கு அப்பளம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், நல்லா இருக்கும். அப்பளம் இருந்தாவே சாப்பாடு சாப்பிட்றது தெரியாது, ரெண்டு வாய் சேர்ந்து கூட சாப்பிட்லாம். நமக்கு அப்பளம் இருந்தால் அருமையாக இருக்கும். கருவாடு அப்படி தான் சாப்பிடவங்க சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் முக்தார் கிச்சன் டுடே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு. அப்படியே ரிவர்ஸில் வரலாம், அப்பளம், அதுக்கப்புறம் கருவாட்டு ஃப்ரை, அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் பச்சை புளி கரைசல், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் உருளைக்கிழங்கு கடையல், அதுக்கப்புறம் சுட சுட ஒயிட் ரைஸ். அடுத்து எப்பவுமே சொல்கிறோம் ஒரே டைலாக் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்தார் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய், ஹாவ் ஏ நைஸ் டே.